உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியில் இன்று கோவிட் தாக்கம் உலகெங்கிலும் 450,000 மேற்பட்டோர் உயிரிழப்பு இந்திய சீன எல்லையின் லடாக் பகுதியில் மோதல் 20 இந்திய வீரர்கள் வீரமரணம் 35 சீன இராணுவத்தினர் உயிரிழந்ததாக தகவல் ஐநா பாதுகாப்பு சபையின் நிரந்தரமல்லாத உறுப்பினராக இந்தியா தேர்வு அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர் ரேஷட் ப்ரூக்ஸ் அட்லாண்டாவில் காவல்துறை அதிகாரியால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் இனப்பாகுபாட்டிற்கு எதிராக தொடரும் போராட்டங்கள் சீனாவில் உய்கூர் இன மக்களின் தடுப்பு காவல் முகாம்களுக்கு எதிரான சட்டம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம் US ஓபன் டென்னிஸ் போட்டிகள் வழக்கம் போல் ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கும் என அறிவிப்பு தொடரும் கருத்து வேறுபாடுகள் மற்றும் ஆஸ்கர் விருது வழங்கும் விழா ஒத்திவைப்பு உட்பட பல செய்திகள் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து பாருங்கள் உலக வரலாற்றில் 2020 துயரம் துன்பம் வருத்தம் என்ற மனித மனதின் ஆழமான உணர்வுகளை பிரதிபலிக்கும் ஒரு ஆண்டாக பதிவாகும் என்பதில் ஐயமில்லை கண்ணுக்கு தெரியாத கோவிட் தொற்றின் தாக்கத்தினால் மனித இனம் சந்தித்த மாபெரும் இழப்பு நிலநடுக்கம் வெள்ளம் சுனாமி சூறாவளி என்று அனைத்து இயற்கை பேரிடர்களையும் கடந்து செல்கிறது கோவிட் 19 தொற்றினால் இதுவரை 200 மேற்பட்ட நாடுகளில் 450,000 பேர் உயிரிழந்துள்ளனர் கோவிட் 19 தொடக்க பூமியாக சீனாவின் ஊகான் நகரில் இதுவரை 4,500 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் தொற்றின் தாக்கம் இந்நகரில் சற்றே குறைந்ததால் பொருளாதாரம் திறந்துவிடப்பட்ட நிலையில் மீண்டும் இந்நகரில் பாதிக்கப்பட்டவர்கள் பற்றிய தகவல்கள் வந்ததால் ஊகான் நகரின் பல பகுதிகள் உள்ளடங்கு ஊரடங்கு உத்தரவுகளை சந்தித்து வருகின்றன அது மட்டுமல்லாது சீன தலைநகர் பெய்ஜிங்கில் கடந்த சில நாட்களாக 140 மேற்பட்டோர் இத்தொற்றினால் பாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வந்த வண்ணம் உள்ளன இந்த தொற்றின் 2வது அலையாக இருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது இதனால் பெய்ஜிங்கில் உள்ள பல அங்காடிகள் மூடப்பட்டுள்ளன அது மட்டுமல்லாது பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன சீனாவின் சில மாகாணங்களுக்கு இடையேயான போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது உலகிலேயே கோவிட் 19 தாக்கத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்ட நாடாக உள்ளது அமெரிக்கா இந்நாட்டில் இதுவரை 120,000 மேற்பட்டோர் இத்தொற்றினால் உயிரிழந்துள்ளனர் எனினும் பொருளாதாரம் கருதி இந்நாட்டின் பல மாநிலங்களில் ஊரடங்கு உள்ளடங்கு உத்தரவுகள் திரும்ப பெறப்பட்டு பொருளாதாரம் திறந்துவிடப்பட்டிருக்கிறது இதற்கிடையே வரும் 4 தேதியன்று அமெரிக்க சுதந்திர தினம் ஆடம்பரமின்றி வெள்ளை மாளிகையில் கொண்டாடப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக பாதிக்கப்பட்ட நாடாக உள்ளது பிரேசில் இங்கு இதுவரை இத்தொற்றுக்கு 47,000 பேர் பலியாகியுள்ளனர் எனினும் பொருளாதார பின்னடைவை கருத்தில் கொண்டு இயல்பான வாழ்க்கைக்கு நாடு திரும்ப வேண்டும் என்பதில் அதிபர் போல்சனரோ உறுதியாக உள்ளார் அதனால் அங்காடிகள் வர்த்தக நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் சுற்றுலா தலங்கள் திறந்துவிடப்பட்டிருக்கின்றன ஐரோப்பாவை பொறுத்தவரை 200,000 மேலான உயிரிழப்புகளை சந்தித்துள்ள இக்கண்டத்தில் பொருளாதாரம் கருத்தில் கொண்டு தொடர்ந்து சில வாரங்களாக பொருளாதாரம் திறந்துவிடப்பட்டு சுற்றுலாத்துறை படிப்படியாக செயல்பாட்டிற்கு வந்துள்ளது அது மட்டுமல்லாது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு இடையேயான விமான சேவைகளும் தொடங்கப்பட்டுள்ளன ரஷ்யாவில் இதுவரை கோவிட் தொற்றினால் சுமார் 8,000 பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் இந்நாட்டிலும் படிப்படியாக இயல்பு வாழ்க்கை திரும்பி வருகிறது அதிபர் புட்டின் தொற்றினால் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அவரை காணச் செல்லும் விருந்தினர்கள் கிருமி நாசினி தெளிக்கப்படும் சுரங்கத்தின் வழியாக செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பிரான்சில் இதுவரை இத்தொற்றுக்கு சுமார் 28,000 பேர் பலியாகியுள்ளனர் இந்நாட்டிலும் இயல்பு வாழ்க்கை படிப்படியாக திரும்பி வரும் வேளையில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரான் லண்டனுக்கு பயணம் மேற்கொண்டார் 1940 ஜூன் 18 தேதியன்று 2வது உலகப் போரில் ஜெர்மனிக்கு எதிரான பிரான்சின் அணுகுமுறையை லண்டனிலிருந்து வானொலி வழியாக வெளியிட்ட சார்லஸ் டி கலேயின் உரையை நினைவுகூரும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க மெக்ரான் லண்டனுக்கு பயணம் மேற்கொண்டார் அமெரிக்கா தெற்காசிய நாடுகள் உள்ளிட்ட உலகம் முழுவதும் கடந்த 2 வாரங்களில் நாள் 1 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு வருவதாக
உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ராஸ் அதானம் தெரிவித்துள்ளார். ஒரு நாளில் தொற்று உறுதி செய்யப்படுவோரில் 75% பேர் அமெரிக்கா மற்றும் தெற்காசிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று கண்டறியப்பட்டுள்ளதாக ஜெனீவாவில் அவர் பேசுகையில் தெரிவித்தார். இந்த தொற்றை கட்டுப்படுத்திய நாடுகள் மீண்டும் பரவுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் மிகுந்த கண்காணிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தொற்று பரவல் எண்ணிக்கை 2 மாதத்தில் 100,000 என்று இருந்த நிலை மாறி தற்போது 1 நாளில் 100,000 தொற்று என்ற நிலையை எட்டியிருப்பதையும் டெட்ராஸ் அதானம் சுட்டிக்காட்டினார். COVID-19 தாக்கத்தை தடுக்க முகக்கவசங்கள், கையுறைகள், முழு உடம்பிற்கான பாதுகாப்பு கவசங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் கியூபா தலைநகர் ஹவானாவில் வித்தியாசமான முறையில் கவசங்கள் தயாரிக்கப்படுகின்றன. அட்டைப்பட்டிகளை கொண்டு கண்களுக்கான தொல்லையும் கைகளை வெளியே விடுவதற்கான தொல்லையும் தவிர மற்றபடி உடம்பிற்கான முழு கவசங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இவை தற்போது ஹவானாவில் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன. கோவிட் தாக்கத்தின் காரணமாக 3 மாதங்களாக மூடியிருந்த ஹாங்காங்கின் டிஸ்னிலாண்ட் தற்போது மக்களின் பார்வைக்கு திறந்துவிடப்பட்டிருக்கிறது. மக்களை உற்சாகம் மூட்ட இந்த ஏற்பாடு போலும். இந்த ஆண்டு இறுதிக்குள் கொரோனா தொற்றை ஒழிக்க தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுவிடும் என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனாவை ஒழிக்க தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சியில் இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் கொரோனாவை ஒழிக்க இந்த ஆண்டு இறுதிக்குள் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டுவிடும் என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை விஞ்ஞானி மருத்துவர் சௌமியா சாமிநாதன் தெரிவித்துள்ளார். இதுவரை 10க்கும் மேற்பட்ட தடுப்பு மருந்துகள் தீவிர பரிசோதனையில் இருப்பதாகவும் இதில் 3 மருந்துகள் 3ஆம் கட்ட பரிசோதனையில் ஈடுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த பரிசோதனையில் எதிர்பார்க்கும் முடிவுகள் வெளியானால் 1 அல்லது 2 தடுப்பு மருந்துகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் பயன்பாட்டிற்கு வர வாய்ப்பிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த தடுப்பு மருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டால் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் 2 பில்லியன் அளவிற்கு தடுப்பு மருந்துகள் தயாராகிவிடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மொத்தத்தில் COVID-19 தாக்கத்தின் தடுப்பு, தொற்று பரவலின் தடுப்பு, தடுப்பு மருந்து என்று தடுப்பு என்ற ஒரு வார்த்தை COVID-19 பற்றிய நம் அனைவரின் எண்ணங்களின் மையக்கருத்தாக உள்ளது என்றே கூறலாம். இந்திய சீன எல்லையில் லடாக்கில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் 2 நாட்டு இராணுவத்திற்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 20 இந்திய வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். சீன தரப்பில் 35 இராணுவத்தினர் உயிரிழந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இந்திய மற்றும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கிடையே நடந்த தொலைபேசி உரையாடலில் பிரச்சினையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்துக் கொள்வது என்று முடிவு செய்யப்பட்டது. இச்சம்பவத்தை பற்றி பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்தியா அமைதியை விரும்புகிறது என்றும் எனினும் வன்முறைக்கு பதிலடி கொடுக்க இந்தியா தயங்காது என்றும் கூறினார். இச்சம்பவம் பற்றி இராணுவம் வெளியிட்ட செய்தி குறிப்பில், இந்திய இராணுவம் நாட்டின் எல்லைகளையும் இறையாண்மையையும் பாதுகாப்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் பேசுகையில், சீனா தனது நிர்வாக நடவடிக்கைகளை தனது எல்லைக்குள் மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். லடாக் மோதல் பற்றி கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்காவில் உள்ள வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் அதிபர் டிரம்ப் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிவித்தார். லடாக் சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த ஐநா பொதுச் செயலாளரின் செய்தி தொடர்பாளர், தற்போதைய நிலைமையில் 2 நாடுகளும் அதிகப்படியான கட்டுப்பாட்டை கையாள வேண்டும் என்று கூறினார். இச்சம்பவம் பற்றி கருத்து தெரிவித்துள்ள ரஷ்யா, 2 நாடுகளும் மோதல் சூழலை தவிர்க்க முடிவு செய்திருப்பதை வரவேற்றுள்ளது. பிரிட்டனும் ஐரோப்பிய ஒன்றியமும் இந்தியாவும் சீனாவும் கட்டுப்பாட்டை கையாண்டு பிரச்சினைக்கு தீர்வு காண பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என்று கூறியுள்ளன. இதற்கிடையே லடாக் சம்பவம் பற்றி விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டம் காணொலி காட்சி வழியாக நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, நாட்டின் எல்லையில் 1 அங்குலம் கூட விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று கூறினார். எல்லையில் எவரும் ஆக்கிரமிப்பு நடத்தவோ ஊடுருவவோ இல்லை என்றார். மேலும் நிலம், வான், நீர் என
அனைத்து முனைகளிலும் எதிரிகளுக்கு உரிய பதிலடி கொடுக்க இந்திய பாதுகாப்பு கட்டமைப்பு வலிமையோடு இருப்பதாக அவர் கூறினார். லடாக் சம்பவத்தில் வீர மரணம் அடைந்த இந்திய வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் புகழஞ்சலி செலுத்தினர். இந்திய அரசின் இந்த வலுவான நிலைப்பாடு, மக்களின் ஒத்துழைப்பு, பாதுகாப்பு படைகளின் வீரம், மன வலிமை ஆகியவற்றினால் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை உறுதி செய்யப்படும் என்பது நிச்சயம். அமெரிக்காவில் சென்ற 25ஆம் தேதி அன்று மினியபோலிஸ் நகரில் ஆப்பிரிக்க அமெரிக்கரான ஜார்ஜ் ஃபிளாய்டை கைது செய்ய முயன்ற போது காவல்துறை அதிகாரி சாவின் அவரை முழங்காலால் அழுத்திய போது ஃபிளாய்ட் உயிரிழந்ததை அடுத்து அமெரிக்கா தொடங்கி உலகெங்கும் பரவியது இன பாகுபாட்டிற்கு எதிரான பிளாக் லைவ்ஸ் மேட்டர் என்ற இயக்கம். இந்த போராட்டம் அடங்குவதற்கு முன்பாகவே சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்காவின் அட்லாண்டாவில் ரேஷட் புரூக்ஸ் என்ற 27 வயது இளைஞரை கைது செய்ய முயன்ற போது காவல்துறை அதிகாரி அவரை சுட்டுக் கொன்றார். சம்பந்தப்பட்ட அதிகாரி குற்றம் சாட்டப்பட்டு பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சுட்டுக் கொல்லப்பட்ட புரூக்ஸ் தமது காரில் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் அதனால் ஒரு உணவகத்திற்கு மற்றவர்கள் வர அது தடையாக இருப்பதாக கூறி உணவகம் காவல்துறையிடம் புகார் செய்ததாகவும் இதையடுத்து அங்கு வந்த காவல் அதிகாரிகளுக்கும் புரூக்ஸுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் புரூக்ஸ் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. அட்லாண்டாவின் காவல்துறை தலைமை அதிகாரி பதவி விலகியுள்ளார். அமெரிக்காவில் தொடங்கிய இன பாகுபாட்டிற்கு எதிரான போராட்டம் காலனி ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டமாகவும் மாறி லண்டனில் பெரிய அளவில் எதிரொலித்தது. இதையடுத்து பிரிட்டிஷ் பிரதமர் போரிஸ் ஜான்சன் சமத்துவமற்ற கூறுகளை மறுபரிசீலனை செய்ய பிரத்யேக வாரியம் அமைக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். இந்த வாரியம் சுகாதாரம், வேலைவாய்ப்பு, கல்வி ஆகிய துறைகளில் சமத்துவமல்லாத கூறுகள் பற்றி ஆராயும் என்று தெரிகிறது. இதற்கிடையே அதிபர் ட்ரம்ப் காவல்துறையில் சீர்திருத்தங்களுக்கான உத்தரவுக்கு ஒப்புதல் வழங்கினார். இந்த உத்தரவில் அதிகாரிகளின் தேர்வில் அவர்களது பின்னணிக்கு கொடுக்கப்பட வேண்டிய கவனம் பற்றி சில வழிகாட்டு நெறிமுறைகள் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இதற்கிடையே தமது நாட்டில் நடந்த சில சிலை தகர்ப்பு சம்பவங்கள் பற்றி குறிப்பிட்டுள்ள பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் வரலாற்றின் சில கூறுகளை அகற்ற பிரான்ஸ் விரும்பவில்லை என்று கூறியுள்ளார். மொத்தத்தில் இன பாகுபாடு அகற்றல் என்பது போராட்டங்கள், சிலை தகர்ப்பு, சட்டங்கள், மறு ஆய்வு குழுக்கள் என்று அனைத்தையும் கடந்து மனிதநேயம், மனமாற்றம், சகோதரத்துவம், பரஸ்பர மரியாதை என்ற தூண்களை கொண்டு நிமிர்ந்து நிற்க வேண்டிய மானுட மாளிகை என்பதுதான் உண்மை. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமல்லாத உறுப்பு நாடாக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு இந்தியா இந்த பொறுப்பில் நீடிக்கும். 193 நாடுகளை உறுப்பினர்களாக கொண்டுள்ள ஐநா பொதுச்சபையில் இந்தியாவுக்கு 184 நாடுகளின் ஆதரவு கிடைத்தது. இந்தியா தவிர அயர்லாந்து, மெக்சிகோ, நார்வே ஆகிய நாடுகளும் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமல்லாத உறுப்பு நாடுகளாக தேர்வு செய்யப்பட்டுள்ளன. என்றாலும் இந்த போட்டியில் கனடா வெற்றி பெற முடியவில்லை. வரும் 2022ஆம் ஆண்டு வரை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தரமல்லாத உறுப்பு நாடாக நீடிக்கும். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த அமைப்பாகும். இதில் சீனா, பிரான்ஸ், ரஷ்யா, பிரிட்டன், அமெரிக்கா ஆகிய 5 நாடுகள் நிரந்தர உறுப்பு நாடுகளாக அங்கம் வகிக்கின்றன. எஸ்தோனியா, நைஜர், செயின்ட் வின்சென்ட், வியட்நாம் உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே நிரந்தரமல்லாத உறுப்பு நாடுகளாக நீடிக்கின்றன. தற்போது இந்தியாவும் அந்த பட்டியலில் இணைந்துள்ளது. இந்தியாவின் வெற்றிக்கு ஐநா பாதுகாப்பு சபையில் உள்ள பல்வேறு நாடுகளும் வாழ்த்து தெரிவித்துள்ளன. ரஷ்யா, பிரான்ஸ், பெல்ஜியம், வியட்நாம், ஜெர்மனி, இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமல்லாத உறுப்பு நாடுகளாக தேர்வு செய்யப்பட்ட இந்தியா, அயர்லாந்து, மெக்சிகோ, நார்வே ஆகிய நாடுகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளன. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தரமற்ற உறுப்பு நாடாக இந்தியா தேர்ந்தெடுக்கப்படுவது இது 8வது முறை என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானில் கைது செய்யப்பட்ட இந்திய தூதரக அதிகாரிகள் 2 பேரும் மத்திய அரசு தலையீட்டின் பேரில் விடுவிக்கப்பட்டனர்.
அந்த இரு அதிகாரிகளும் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு திரும்பிவிட்டதாக மத்திய அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தூதரகத்தில் பணியாற்றும் இரண்டு இளநிலை அதிகாரிகள் தூதரகத்திலிருந்து காரில் புறப்பட்டு சென்றனர். ஆனால் அவர்கள் திட்டமிட்ட இடத்திற்கு சென்றடையவில்லை. சாலை விபத்தை ஏற்படுத்திவிட்டு அவர்கள் தப்பிச் சென்றதாகவும் பாகிஸ்தான் காவல்துறையினர் அவர்களை கைது செய்ததாகவும் அந்நாட்டு ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. இதைத் தொடர்ந்து இந்திய வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் தில்லியில் உள்ள பாகிஸ்தான் தற்காலிக தூதரை அழைத்து கடும் கண்டனம் தெரிவித்தனர். இந்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என்றும் அவர்களை பாதுகாப்பாக அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அதற்கான பொறுப்பு பாகிஸ்தான் அதிகாரிகளுக்கு உள்ளது என்றும் இந்தியா சார்பில் வலியுறுத்தப்பட்டது. இதையடுத்து இந்திய தூதரக அதிகாரிகள் இருவரும் விடுவிக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சக அதிகாரிகள் தெரிவித்தனர். உய்கூர் இஸ்லாமியர் மற்றும் இதர சிறுபான்மையினர் மீதான கொடுமைகளுக்கு எதிரான சட்டத்திற்கு அமெரிக்க அதிபர் ஒப்புதல் வழங்கியுள்ளார். சீனாவின் சீஜியாங் மாகாணத்தில் வன்முறை மற்றும் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துவதாக கூறி 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட உய்கூர் இன மக்கள் தடுப்பு காவல் முகாம்களில் வைக்கப்பட்டுள்ளனர். இச்சூழலில் இவர்களது பிரச்சினைக்கு குரல் எழுப்பும் முகமாக உய்கூர் இஸ்லாமிய தடுப்பு காவல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதற்கு பொறுப்பேற்பதற்கும் தடைகள் விதிப்பதற்கும் வகை செய்யும் சட்டத்தை அமெரிக்க நாடாளுமன்றம் நிறைவேற்றியது. இது குறித்து பேசிய சீன செய்தி தொடர்பாளர் சீனாவின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதை அமெரிக்கா நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். இதற்கிடையே ட்ரம்ப் நிர்வாகத்தின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் போல்டன் எழுதிய புத்தகம் சீனா சார்ந்த சர்ச்சையை எழுப்பியுள்ளது. வரும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் தாம் மீண்டும் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு உதவுமாறு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை அதிபர் ட்ரம்ப் கேட்டுக்கொண்டதாக போல்டன் தமது புத்தகத்தில் எழுதியுள்ளார். த ரூம் வேர் இட் ஹேப்பன்ட் என்ற இப்புத்தகம் இம்மாதம் வெளியிடப்படவிருக்கிறது. வெள்ளை மாளிகை இப்புத்தகத்தின் வெளியீட்டை தடுக்க முயற்சித்து வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தென்கொரியாவுடனான அனைத்து தகவல் தொடர்புகளையும் முறித்துக் கொள்வதாக அறிவித்த வடகொரியா சில நாட்களிலேயே இருநாட்டு எல்லையில் இருந்த கூட்டு தகவல் தொடர்பு அலுவலகத்தை தகர்த்தது. இதையடுத்து தற்போது வடகொரிய தலைவரின் சகோதரி கிம் யோ ஜாங் தென்கொரியாவிற்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். வடகொரியாவிற்கு எதிரான பிரச்சாரத்தை தென்கொரியா நிறுத்திக் கொள்ளவில்லை எனில் இராணுவம் சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஆகவே தற்போது இருநாட்டு எல்லையில் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. தைவானின் வான்பகுதியில் அடையாளம் காணப்பட்ட சீனாவின் போர் விமானங்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டதாக தைவான் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. தைவான் எந்த சந்தர்ப்பத்திலும் தனது சுதந்திரத்தை பிரகடனப்படுத்தக்கூடும் என்று நினைப்பதால் சீனா அவ்வப்போது தைவானுக்கு எச்சரிக்கை விடுப்பதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். இரண்டாயிரத்தி 2015 ஈரானுக்கும் சில உலக நாடுகளுக்கும் இடையேயான ஒப்பந்தத்தை பாதுகாக்க ரஷ்யா அனைத்தையும் செய்யும் என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் லாவ்ரோ கூறியுள்ளார். மாஸ்கோவில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜாவத் ஷரீஃபை சந்தித்த பிறகு அவர் இவ்வாறு கூறினார். இந்த ஒப்பந்தத்தை எவரும் குறைத்து விடாதவாறு பேணுவதற்கு ரஷ்யா உறுதி கூறும் என்றார் அவர். அமெரிக்கா இந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறிவிட்டது என்பது நினைவில் கொள்ளத்தக்கது. ஆப்கானிஸ்தானுக்கும் தாலிபானுக்கும் இடையேயான பேச்சுவார்த்தைகள் கத்தார் தலைநகர் தோஹாவில் இன்னும் சில வாரங்களில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரு தரப்பினரும் இதற்கான ஒப்புதலை தெரிவித்துள்ளனர். ஆப்கான் அரசு பிரதிநிதிகளும் தாலிபான் பிரதிநிதிகளும் பேச்சுவார்த்தை நடத்துவது இதுவே முதல் முறையாகும். சுவிட்சர்லாந்தில் மகளிருக்கு எதிரான வன்முறை மற்றும் ஊதிய ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து ஜெனீவா மற்றும் இதர நகரங்களின் வீதிகளில் பெண்கள் தங்களது குரலை ஒலிக்க செய்தனர். இப்போராட்டங்கள் வருடந்தோறும் நடைபெறுகின்றன. இவ்வருடம் கோவிட் 19 கட்டுப்பாடுகளுக்கு இடையேயும் நடைபெற்றது. சீனாவின் ஜெய்ஜாங் மாகாணத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் நடந்த எரிவாயு டேங்கரில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். விபத்தின் தாக்கத்தால் அருகில் உள்ள வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகள் சேதமடைந்தன. US ஓபன் டென்னிஸ் போட்டிகள் வழக்கம் போல் வரும் ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 13 வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கோவிட் 19 தாக்கத்தின் காரணமாக 30,000 மேற்பட்டோர் உயிரிழந்த நியூயார்க்கில் இப்போட்டி நடைபெறவிருப்பதால் இதில் கலந்து கொள்ளும் டென்னிஸ் வீரர்களிடையே கருத்து வேறுபாடுகள் தொடர்கின்றன. ரசிகர்கள் இல்லாத இந்த போட்டி தற்போது நடைபெற வேண்டுமா, சமூக இடைவெளி வலியுறுத்தப்படும் இத்தருணத்தில் இந்த போட்டி அவசியமா என்பது குறித்து சர்ச்சை தொடர்கிறது.
அடுத்த ஆண்டிற்கான ஆஸ்கர் விருது வழங்கும் விழா தேதி அறிவிக்கப்படாமல் மீண்டும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அடுத்த ஆண்டு பிப்ரவரி 28 நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த ஆஸ்கர் விருது வழங்கும் விழா கொரோனா தொற்று பரவல் காரணமாக ஏப்ரல் 25 ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. ஆனால் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நோய் தொற்று காரணமாக மீண்டும் ஒத்திவைக்கப்படுவதாக விருது வழங்கும் அமைப்பு அறிவித்துள்ளது. கடந்த 40 முதல் முறையாக இப்பொழுதுதான் இந்த அளவுக்கு விருது வழங்கும் விழா தள்ளி வைக்கப்படுவதாக விருது வழங்கும் அமைப்பின் தலைவர் டேவிட் ரூபின் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி டான் ஹட்சன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். இதற்கு முன் 1981 அன்றைய அமெரிக்க அதிபர் ரொனால்ட் ரீகனை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் காரணமாக 24 ஆஸ்கர் விருது வழங்கும் விழா ஒத்திவைக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.